ஹலோ சின்ன நம்ம பார்க்க இனிமே மை இன்ஸ்டன்ட் டித் எபிசோட் சிக்ஸ் தான் அப்படி நீங்க போன எப்பிசோட ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அட் பண்ணிக்கோங்க நீங்க இப்பதான் சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்காக எபிசோட நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம கீழே லைக் பண்றேன் சரி மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே யோகிரியும் டோமோ அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தான் அவங்களால அந்த லெவல வந்து கிளியர் பண்ண முடியல தான் அங்க இருக்க ஒரு பொண்ணும் கூப்பிடுறா இந்த மாதிரி எனக்கு அந்த ஸ்டோன்ஸ் தந்துரு ஏன்னா அதனால தான் எனக்கு மான கிடைக்கும் இருந்தாலும் அந்த பர்சன் கையிலயும் எந்த விதமான ஸ்டோன்ஸும் இல்ல இருந்தாலும் அவங்க கையில் அந்த கிறிஸ்டல் இருக்கா இதனாலே அவனும் கொடுக்குறான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அது வந்து யூஸ் ஆகிற மாதிரியே தெரியல இதுலயும் போட்டு அதை உடைச்சி விட்டுது உன்னை சின்ன பண்றது நீ வந்து சுத்த வயசுதான் இருக்க இந்த மாதிரி நீ ஒண்ணுத்துக்கும் லைக் இல்ல இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க பார்த்தா நிறைய பேர் அங்க இறந்து கிடக்குறாங்க ஏன்னா இவங்க எல்லாம் துரு துருன்னு அங்க போய் அசால்ட்டாவே அந்த டிராப்ல போய் மாட்டிக்கினாங்க ஆனா நம்ம கேங்குக்கு இப்போ வந்து இந்த விஷயம் ஈஸி ஆயிடுது ஏன்னா இவங்களுக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் ட்ராப்ஸ் தான் இருக்கு அதனால இவங்க கொஞ்சம் பார்த்து போனாலே முடிஞ்சது இதனாலேயே அவங்களும் போயின்னு இருக்கு ஆனால் அந்த வீகா ஒத்தான் தான் பார்த்தீங்களா அவன் வந்து அங்கே ட்ராப்ல அடிக்கடி மாட்டிக்கிறான் ஆனால் அவன் எந்த விஷயத்துக்கும் காலப்படல ஏன்னா அவன் கிட்ட இன்னமும் அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்கா ஸோ அதனால அவன் ஈஸியாகவும் ரெக்கவர் ஆயிடுறான் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க டோமாக்கும் அப்போதான் அங்கே ஐடியாவும் வருது இந்த மாதிரி நீ இதை யூஸ் பண்ண ரெக்கவர் ஆகிறல அப்பனா நீ வந்து உன்னோட கையில இதை கட்டி வச்சுக்கோ அவன் இதுவும் நல்ல ஐடியா தான்ப்பா இப்படின்னு அவனும் அங்கே கையில் கட்டி வச்சுக்கிறான் இனிமே நான் வந்து எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல இப்படின்னு அவனும் ஒரு ரூமை தந்து அங்கே ஓட ஆரம்பிக்கிறான் இவன் அந்த ரூமுக்குள்ள போனத செகண்டே அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்கா அங்க மூடிக்குது இதுக்கப்புறம் அவன் கத்துற மாதிரியும் கதற மாதிரியும் அங்க பயங்கரமா சவுண்ட் கேக்குது உள்ள பார்த்தா ஒரு பொண்ணியும் காட்டுறாங்க இவளும் ஒரு சேஜ் தான் அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான சேஜ் இவளுக்கு சேஜ் அளவுக்கு பவர் இருக்கு அதாவது ஒரு சேஜ் தான் இவ வந்து இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இங்க வரவங்க எல்லாரையுமே கொன்னு இருக்கா ஏன்னா அவளுக்கு கொல்லும் போது அங்க ரொம்பவும் ஜாலியா இருக்கான் இது நிறைய அவளும் அங்க சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து நிறைய பேர் அங்க வந்து கொண்டு போட்டு இருக்கேன் இதுல வந்து எனக்கு எந்த விதமான ரெகுலேட்டும் இல்லை நான் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் எப்படி பார்த்தாலும் இவங்களாலயும் இந்த தப்பிச்சும் போக முடியாது ஏன்னா இங்க நிறையவே பேர் டிராப்ஸும் ஹிட்டனா இருக்கு இதெல்லாம் நம்ம டோமாவும் அங்க ரொம்பவும் நோட்டீஸ் பண்ண இருக்கா இதை பார்த்தாவோல சொல்றான் பரவாயில்லப்பா இந்த மாதிரி உனக்கு நல்ல கண்கள் இருக்கு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு அங்க ஒரு பயங்கரமான கிளாஷும் நடக்க ஆரம்பிக்குது இப்படி இவங்களும் அங்க பயங்கரமா அங்க சாண்டை போட்டுனு இருக்க இதை பார்த்து நிற்க டோமாவை யோசிக்கிறேன் இந்த மாதிரி இவளோட சக்தி ரொம்பவும் அதிகமா இருக்கு அதாவது நம்ம ரிகாலியே அவனை தோக்கடிக்க முடியல அப்படின்னா இவளை வந்து நம்ம எப்படி தோக்கடிக்கிறது ஆனா நம்ம டோமா யோகி இருக்கிறத சுத்தமா மாந்துட்டு இருக்கா ஆனா அந்த டைம்ல இவங்க சாண்டா போட்டு இருக்கும் போது யோகி சொல்றான் இந்த மாதிரி செத்துப்போ இப்படி சொன்னத்தை சிக்கிண்டு அந்த பொண்ணு சண்டை போட்டு நிற்கும் போது திடீர் அந்த போயிடுது இதை பார்த்து அவங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஷாக்கு சைட்லயும் இவங்களும் லென் எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவனோட கை தான் அங்க மிஞ்சுது ஹேய் இது வந்து அவனோட கை தானே அப்ப அவனோட பாடி எங்க பாருக்கு இப்படின்னு அவங்களும் தேட அவங்க பார்த்தா சைடா ஆனா அதே அவனு கத்தி நிற்கான் இந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த ஸ்டோனை வந்து எனக்கு கொடுங்க ஏன்னா அப்பதான் நல்லா உயிரோட வர முடியும் இதுனாலேயே அவங்களும் அங்க ஸ்டோனை கொடுக்க இதுனாலேயே அவனும் அங்க உயிரோட வந்துடுறான் இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு வேற ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறாங்க

ரூம் தான் இருக்கு இதை கேட்டா அவங்களும் யோசிக்காம அந்த ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம யோகிரியும் அங்க ட்ரெஸ் எல்லாம் ஊத்து அங்க படுக்க ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பாக்குற அவளுக்கும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்பதான் மோகா மோகாவே சொல்றான் இந்த மாதிரி நீங்க வந்து கவலையா படாதீங்க நீங்க நடுவுல இருக்கும்போது நான் வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் வால்ஸ்ல போய் ஒழிஞ்சுப்பேன் இப்படி இவங்களும் பேசினு இருக்கா ஆனா நம்ம யோகிரி வந்து அங்க தூங்கியே தூங்கிட்டு இருக்கான் இந்த சைடு பன்னெண்டு மணி ஆகுது அந்த கிரிஸ்டலுக்கு ஆயோ அங்க வந்து அவனோட சிஸ்டம்ல அங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான் இவனுக்கும் அங்க பன்னெண்டு மணி ஆனதுனால அவனுக்கு திரும்பவும் அங்க கிறிஸ்டல் கிடைக்க ஆரம்பிக்குது அதாவது ஒரு கிறிஸ்டல் கிடைக்குது இந்த வாட்டி அது கூடவே அங்க பார்த்தா காடச வராங்க இதை பார்த்தா அவனுக்கு ஒன்னும் புரியல இந்த மாதிரி நீங்க வந்து இங்கே என்ன பண்றீங்க நீங்க தானே என்ன இங்கே அமிச்சிங்க ஆமா ஆமா அதுவும் சரிதான் ஆனா நீ வந்து எதுக்கு கவலைப்படுற இந்த மாதிரி என்னோட சக்தி இருக்கிற வரைக்கும் நீ அசால்ட்டாவே இருக்கலாம் அதாவது உன்னை எவன் வெட்டினாலும் கொன்னாலும் நீ வந்து திரும்ப ரீஜென்ரேட் ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் இருந்தாலும் நீங்க அமிச்ச பிளேஸ் என்னதுன்னு தெரியுமா இது எவ்வளவு டேஞ்சரஸான பிளேஸ் தெரியுமா சரி சரி ஆமா நீங்க வந்து இங்கே என்ன பண்றீங்க அதுவா இந்த மாதிரி நான் ஒன்னும் பாக்கணும் தான் இந்த மாதிரி நீ என்ன பண்ற அதுவும் நான் சும்மா வாக்கு தான் வந்தேன் எப்படி சொல்லு இருக்கும் அவங்களும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து மாற ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு ஒரு அசாசின தான் காட்டுறாங்க அவளும் அங்க இருக்க உணத்தனை கொள்றதுக்கு அவளுக்கு ஆர்டர் வந்திருக்கும் அந்த பையன் சும்மா இல்ல அவனும் ரொம்பவும் பவர்ஃபுல் தான் ஆனா இந்த பொண்ணு இந்த பொண்ணு சொல்ல போனா நம்ம யோகிரியோட கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு தான் இவளோட பவர் என்னன்னா மத்தவங்க பவரை அப்படியே காப்பி அடிக்குது இது ஒரு யூனிக்கான பவரா தான் இருக்கு இது வந்து ஒரு சீட் கல் மாதிரி தான் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்றாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த அட்டாக்க அசால்ட்டாவே அங்க வந்து கட் பண்ணிடுறா இவங்களும் அங்க நிறைய சண்டை போட ட்ரை பண்றாங்க இருந்தாலும் அங்க எல்லாமே ஈக்குவலா தான் போகுது இதனாலேயே அவளுக்கும் புரியுது இந்த மாதிரி நான் வந்து இப்படி பண்ண வேலைக்காவது இதனால அவளோட சோடையரு அங்க வந்து ஒரே போடுதான் இதனால அவனோட தலையும் அங்க துண்டாகுது இவ அங்க கொண்டக்கு அப்புறம் இவளும் அங்க போக ஆரம்பிக்கிறா போகும்போது இன்னொரு ஒரு அசாசின் பண்றதுக்கு அங்க ரெக்வஸ்டும் வருது அது வேற யாரும் இல்ல நம்ம யோகி ஏதாவது அசாசின் பண்ணோம் இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே மாடனா இருக்கனால இந்த பிளேட்லயே இவளுக்கு வந்தது மெசேஜ் எல்லாமே சோ இவளோ அங்க போயின் இருக்க அங்க பார்த்தா அந்த குண்டனும் வந்துடுறான் அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட ரெண்டாவது எபிசோட்லயே ஒரு குண்டனை பார்த்திருப்பீங்க இருக்குல்ல அதே குண்டதான் அங்க வந்து சொல்றான் இந்த மாதிரி என்ன உங்க கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அவன் என்ன பயங்கர மத்தோல போனா என்ன காட்டுக்குள்ள அமிச்சா அது டார்ச்சர் பண்ணா இதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்கணும் நான் வந்து ஒரு சர்வெண்டா இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு ஹீலிங் மேஜிக் ப்ரொவைட் பண்றேன் இப்படி நீ இவனும் அழுதுன்னு கேட்டு இருக்கான் இந்த சைடு டோமாக்கும் சவுண்ட் கேட்கதா இதனால அவளும் எழுந்து பாக்குற ஹெல்த் பார்த்தா நம்ம யோகிரி வந்து அவளோட செஸ்ட் மேல அங்க பத்துனு இருக்கான் அதுவும் இல்லாம நம்ம மொக்க மொக்காவும் அங்க கத்த ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி என்ன காப்பாத்துங்க இந்த சவுர் வந்து என்ன அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது அதாவது இந்த சவுர்ல ஏதோ ஒரு பவர் இருக்கு அது வந்து என்ன முழு

ஏ இப்பதான் நிம்மதியா இருக்கு இதுக்கு அப்புறம் தான் நம்ம யோகிரி அங்க சொல்றான் ஏ டோமா நீ வந்து ரெடியாரு இதுக்கு தான் சம்பவம் ஆரம்பிக்க போது ஆனா என்ன சம்பவம் எனக்கு வந்து சரியா புரியல அதாவது உனக்கு இன்னுமா புரியல இந்த மாதிரி நம்ம கொள்ற இன்டென்ஷனோட இல்லாம இருக்கலாம் ஆனா வெளியில எல்லாம் காட்டுத்தனமா நம்மள கொள்ளணும் தான் பாப்பாங்க நெக்ஸ்ட் இன்ல அந்த அசின்னு தான் காட்டுறாங்க அவங்க முன்னாடியும் ஒரு டிராகன் வந்து ஏன்னா அவங்க ஒரு வேலையில இருக்காங்க இதெல்லாம் பார்த்தோம் அந்த குண்டனும் பயந்து போய் காத்த ஆரம்பிக்கிறான் நம்ம முன்னாடி ஒரு டிராகன் இருக்கு நம்ம வந்து எப்படி அதை கொள்ள போறோம் ஏய் இது வேற ஒரு டிராகன் தான் இதுக்கெல்லாம் இல்லாம பயந்து நிற்பேன் இப்படி சொன்னக்கப்புறம் அவளும் ஒரு ஸ்பெல்லையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறா இப்படி சொன்ன அந்த செகண்டே அந்த ஸ்பெல்லும் அந்த டிராகன் மேல பட அந்த டிராகன் அப்படியே கீழ விழ ஆரம்பிக்குது அது பார்த்தா ஒரு ஆப்போசிட் ஆக்குற ஒரு ஸ்பெல் தான் போல ஆனா அந்த டிராகனோட உடம்பு ரொம்பவே பெருசா இருக்க அதனால அதுவும் அதோட வாயை வச்சு அங்க கடிக்கலாம் ட்ரை பண்ணுது அதுவும் அங்க அந்த குண்டனோட கையையும் கடிச்சு விட்டுருது இதை பார்த்தா அவனும் எதுதோ பண்ணி அவனோட கையையும் அங்க வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கிறான் ஆனா இதுக்கப்புறம் தான் அசாசினிக்கே புரியுது இந்த மாதிரி நம்ம இப்ப எல்லாம் பண்ண வேலைக்கு ஆகுது இதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் இந்த டிராகனை தோக்கடிக்கிறது ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு ரோபோட்டோ வருது அந்த ரோபோட்டோ சும்மா இல்லாம அந்த டிராகனை ரெண்டு துண்டா போட்டு போக ஆரம்பிக்குது அதுவும் அந்த டவரை நோக்கி தான் போக ஆரம்பிக்குது இதை பார்த்து நம்ம குண்டனும் கேக்குறோம் இந்த மாதிரி நம்ம இன்னும் அங்க போய் ஆகணுமா என்ன என்ன நீ வந்து சொல்ற இந்த மாதிரி அவங்க கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்க அதனால நம்மளும் போறது நல்லது ஆனா இதெல்லாம் கேட்டா அவனும் அங்க போக மாட்டேன் அப்படி இப்படின்னு அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் ஏன்னா யோகிரி வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பாட்டுறதுக்கே அந்த நிலைமையை இவனுக்கு ஆக்கிட்டான் இப்போ திரும்பவும் என்ன பார்த்தானா அவ்வளவுதான் என்ன வந்து கொன்னே போட்டுருவான் ஆனா இதெல்லாம் கேட்காம அவ்வளவு அங்க தர தர தரன்னு இழுத்துன்னு போக ஆரம்பிக்கிறான் பண்ணிக்கிறா ஏன்னா ஆல்ரெடி இவளோட கூட்டாளியா இவன் வந்து மாறிட்டான் சோ அதனால வீட்டும் போக முடியல அதனால தான் இவ தர தர தரன்னு அங்க இழுத்துன்னு போக ஆரம்பிக்கிறா இந்த சைடு யோகிரியா தான் காட்டுறாங்க அவங்களும் அந்த டவரை விட்டு வெளில வரும்போது அங்க திடீர் ஒருத்தனும் வந்து நிக்கிறான் இதை பார்த்தா அவங்களும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க யோ நீ வந்து எப்படி நடுவுல வந்து நிக்கிற அட நான் தான் இந்த டவரோட உணவு அதனால நான் தான் இதோட கண்ட்ரோலையும் வச்சிருக்கேன் அதாவது நான் நினைக்கிறதுதான் இங்க சட்டம் அதனால நான் நினைச்சது எல்லாமே இங்க நடக்கும் அது சரி நான் வந்து இங்க எதுக்கு வந்தேன் இந்த மாதிரி நான் இந்த டவரை காப்பாத்தணும் வந்தேன் இங்க வந்தேன் ஏன்னா உங்களால இந்த டவர் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது ஓ அப்படியே விஷயம் அப்போனா நாங்க வந்து இந்த டவரை விட்டு போயிடுறோம் அப்போ வந்து இந்த டவருக்கு எந்த விதமான டேமேஜும் வராது இல்ல அதுதான்ப்பா விஷயம் இந்த மாதிரி உங்களால போக முடியாது அட அதான் நாங்க சொல்றோம்ல இந்த மாதிரி நாங்க போயிட்டா இங்க எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படியா நான் வந்து உங்களை நம்பணுமா உங்க கையில நான் ரெண்டு ஆப்ஷனை கொடுக்கறேன் ஆப்ஷன் நம்பர் ஒன் இப்படின்னா அவனும் சொல்ல அதுக்குள்ள அவனும் அங்க செத்து போயிடறான் ஏன்னா நம்ம யோகிரி அங்க ஆப்ஷனை சொல்றதுக்கு கூட அங்க டைம் தரல இதை பார்த்தா நம்ம டோமாவும் அங்க கத்த ஆரம்பிக்கிறா ஏ யோகிரி அவன் வந்து நம்மளுக்கு உதவியா கூட இருக்கலாம் அதுக்குள்ளேயே அவனை

ஒரு டீமனா இதுக்கப்புறம் தான் அந்த ராபிட் கேர்ல அந்த தூக்கி போட்டு அவளோட கையை வச்சு அங்க அடிக்க ஆரம்பிக்கிறா இவ அங்க காம்பாஸ் கீழோட அங்க அடிக்க ஆரம்பிக்க அவ பார்த்தா சம வேகமா அங்க அடிக்கிறா இப்படி இவங்க ரெண்டு பேரு கிட்ட அங்க பயங்கரமா சண்டை நடக்கும் போது இப்பதான் அங்க நம்ம டோமாவோ யோகிதியும் வராங்க அவங்களுக்கு வந்து இந்த சண்டைலாம் ஒரு மேட்டர் இல்ல இந்த மாதிரி நம்ம வந்து இங்க இருந்து போனோம்ல இது நிறைய அவனும் கத்தி சொல்றான் இந்த மாதிரி உன்னால கேட்க முடியுதுல்ல நாங்க வந்து இங்க இருந்து போனோம் அதனால எங்களை போக விட்டு எங்களுக்கும் இந்த சண்டைக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்ல இப்படி ஒன்னு சொல்லிருக்கேன் இதை பார்த்த டோமாவா அங்க கத்துறா இந்த மாதிரி உனக்கு அறிவு இருக்கா

மூணு பேர் இருக்காங்களே இதுல வந்து இந்த ராபிட் தான் ரொம்பவே வீக் ஆனது பக்கத்துல தொப்பி போட்ட ஒரு பொண்ணு இருக்குல்ல இவ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதுவும் இல்லாம இவ ஒரு ஜென்ரல் அங்க இருக்க அவனு சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ண அங்க இருக்க அந்த ரெண்டு பேரையும் கொண்டு ஆனா அந்த பொண்ணை ஒண்டி கொள்ளத ஏன்னா அவ வந்து எனக்கு வேணும் அந்த அழகான பொண்ணு நான் வந்து என்னோட சர்வன்ட்டா மாத்துவேன் சோ நான் சொன்ன மாதிரியே பண்ண அந்த பையனை கொன்று மத்தவங்களையும் கொண்டுடு இப்படி ஒன்னும் சொல்லி முடிக்க அதுக்குள்ள அவன் பார்த்தா அவனுடைய எபிலிட்டியும் அங்க யூஸ் பண்ண அவங்க மூணு பேருமே இன்ஸ்டாவே அங்க செத்து போயிடறாங்க இதை பார்த்து அவங்க எல்லாருமே ஷேக் ஆயிடுறாங்க இந்த மாதிரி அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்ததே இல்லை

மாதிரி ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றது கேளுங்க இப்படி இந்த விஷயத்த இவ சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது அது என்ன விஷயம் அதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட தான் தெரியும் சோ இந்த எபிசோட வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் போன எபிசோட வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம் ஆனா இப்போ இந்த எபிசோட பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இவங்க வந்து இந்த கேமை விட்டு எப்படி இவங்க வெளியில வராங்க அந்த நூறு பாயிண்ட்ஸ் இவங்க எப்படி கலெக்ட் பண்றாங்க அதெல்லாம் நம்ம போக போக வர எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனரா